ஹைஃபோக்ஸ் மக்களே டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் அட்வைசர் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கவுன்சிலிங்க்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இன்றைக்கி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அண்ட் டிஃபென் மிலிட்ரி கோட்டால் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன் என்ன பண்ணனும் அப்படிங்கறது அந்த வீடியோ போய் பாருங்கள் இந்த வடிவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன இம்பாக்ட் இருக்க போகுது நமக்கு எந்த காலேஜ் கிடைக்க போது நான் நினச்ச காலேஜ் எனக்கு கிடச்சிடுமா அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏடிஎஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்றீங்க கம்பல்சரி வேணும்னு ஆசைப்பட்றீங்க ஈஸி வேணும் ஆசைப்பட்றீங்க ஓகே ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மூணு கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன் இந்த மூணு கேட்டகரியில் என்னென்ன அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கேட்டகிரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான சீட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன் இது அப்படின்னு கேட்டால் அப்போ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து இந்த மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சது அது எப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலில் முதல் முதல்ல பார்க்குறோம் தான் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க எந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன்னா இருபத்தஞ்சி வருஷம் இதே இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து ஒரு ப்ரொஃபஸராக ஆன வரைக்கும் நிறைய ஃபாரின் எக்ஸ்போர்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ் கூட நிறைய நெட்ஒர்க்கிங் மூலியமாக கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் சில காலேஜஸ் நேரடியாக போய் பார்த்து விசிட் பண்ணி அங்கே என்ன இருக்குங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி தான் த பெஸ்ட் காலேஜஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதில் எந்த பயாசையும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த பயாசையும் கிடையாது யாரையும் உயர்த்தி பேசணும் யாரையும் கம்மியாக பேசணும் அப்படிங்கிற அந்த நினை நினைப்பே இல்லை ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆனவங்களுக்கு அந்த விஷயம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலை பார்த்தவங்க யாராவது உண்மையிலே பெனிஃபிட் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க பிடிக்கல அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் தப்பு தப்பாக போனோம்னாலும் போடுங்க யூ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்காக வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்ஏ இன் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ரிஸ்டர்வேஷன் கேட்டகரி பற்றி நம்ம இருக்கேன்னு சொன்னால் இதில் எவ்வளோ சீட் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் எல்லாருமே அதுதான் ரொம்ப அதிகமாக விருப்பப்படுறீங்க இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி போது டுவெண்ட்டி ஃபோர் இந்த லைனில் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த லைனில் கொடுத்துருக்கேன் டிஃபரன்ஸ் என்ன வருதுங்க நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்து ரெண்டு சீட் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இப்போ என்ன அப்படின்னா கட்டாயமாக ஒரு பத்து காலேஜில் போய் நீங்கள் டாப் லெவலில் இருக்கிற ஒரு பத்து காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும் நான் யாரை சொல்கிறேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கே சொல்கிறேன் ஆக்சுவலாக பத்து கூட இல்லைங்க இன்னும் இருபது காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏன்னா ஒரு காலேஜுக்கு ஒரு இருபத்தஞ்சி சீட்டு நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இருபது காலேஜுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னமும் நம்ம இன்னும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா முப்பது காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் முப்பது காலேஜ் டாப் லெவலில் இருக்கக்கூடிய டாப் முப்பது காலேஜில் எங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு சொல்லுது இதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச் வீஸும் நம்ம பார்க்கலாமே ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எட்டு எட்டு சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு சீட்டு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் பெரிய டிஃபரன்ஸு செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகிரி கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் தி ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூணு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்கள் ஆவரேஜாக செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகிரியில் வரீங்க போது நீங்கள் இப்படி எடுத்துக்கணும் நூறு சீட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த நூறில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் நமக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க எடுத்துகிட்டு தான் நூற்றி எழுபத்தி மூணு சீட் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகிரி வரவங்களுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் ஸோ யூ ஹேவ் அ பிரைட் சான்ஸ் நூற்றி எழுபத்தி மூணு பேருக்கு அந்த சான்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கறதை நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறோம் அதே மாதிரி ஏரோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏஓ அப்படிங்கிற கோட்ல பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ரெண்டு சீட்டு குறைஞ்சிருக்கு அப்பாரல் டெக்னாலஜி நார்மலாக வந்து இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏசி டெக் அப்படிங்கிற கேம்பஸில் இருக்குது இங்கேயுமே வந்து பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது நான் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் என்னங்க உங்களுக்கு எதுவுமே சொல்லியிருக்கேன் ஒரு பிரைவேட் அவரோட கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் அவங்க வந்து தானாகவே ரன் பண்ணக்கூடியது அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ரன் பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் கோர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஃபீஸ் வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் கோச்சிங்லாம் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது சார் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸஸ் நீங்கள் எடுக்கலாமா அங்கேயும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்கிறது நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நேடா சயின்ஸு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ஏஐ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் போன வருஷம் இந்த வருஷங்க ஒம்போது சீட்டுக்கு வந்து குறைஞ்சிருக்கு நமக்கு டெக்னாலஜி அண்ட் பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது இது சில ஸ்பெசிஃபிக்கான காலேஜில் மட்டும்தான் இது இருக்குது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கோர்ஸ் ஆக்சுவலாக இது டெக்னாலஜி மிக்ஸ்டு வித் கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறது வந்து பெருமாள் எங்கேயுமே கிடையாது இந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் ஆக்சுவலாக வந்து இந்த பயோடெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது விருப்பப்படுறவங்க தாராளமாக அது எடுக்கலாம் இதில் வந்து ஒரு சீட் வந்து குறைஞ்சிருக்கு உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தாறு சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பி பிளான் அதாவது பே பேச்சு பி பிளான பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது அதே மாதிரி பயோடெக்னாலஜி ரெகுலர் கோர்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தோரு சீட் நமக்கு ரைஸ் ஆயிருக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங்லாம் சீட் வந்து ரைஸ் கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டத்தில் பத்தொம்பது சீட் வந்து ரைஸ் ஆகிருக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் பெரிய டிஃபரென்ஸ் கிடையாது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிக்கரியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த கோர்ஸ் வந்து சூப்பரான கோர்ஸ் அதுக்கு எப்பவுமே ஹையஸ்ட் வேல்யூ ரவுண்ட் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணவுடனே முடிஞ்சு போயிடும் ஆக்சுவலாக அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது நார்மலாக இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த வருஷம் இந்த வருஷம் இல்லை ரெண்டு வருஷமாகவே ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த தாட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து அதிகமாக இல்லை பட் டிசைன் அப்படின்னா அங்கே எங்களே சார் படிப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு கிரேமிங் டிசைன் பண்ணுறது ஒரு கிராஃபிக்கல் டிசைன் பண்ணுறது யூஐ டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நல்ல ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட் இருக்கு பட் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் படிச்சுட்டு போகணுமா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் ரொம்ப அது தேவையில்லை நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பண்ண முடியுங்கிறதுனால இதுக்கான வாய்ப்பு வந்து குறைஞ்சிருக்கு பட் இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட்டில் விஆர்ஏஆர் கான்செப்ட்லாம் வரும்போது ரொம்ப ரொம்ப வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக மாறும் கண்டிப்பாக ஆனால் இது டிசைன் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டால் தேவைப்படாது தான் என்னுடைய சஜஷனும் கூட இந்த சீட்டில் வந்து ஒரு நாலு சீட்டு வந்து குறைஞ்சிருக்கு சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது ஒரு எட்டு சீட் வந்து குறைஞ்சிருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலேஷன் ஆயிடுவோம் ஒரு அஞ்சு சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷன் மெஷின் லேர் அப்படின்னு பார்க்கும் ஒரு மூணு சீட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது சீட் வந்து நமக்கு இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இது வந்து நிறைய இடத்துல இது வந்து ஒரு அழகாக ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டு தான் ஃபியூச்சரில் இங்கே எல்லா ஆட்டோமேஷன் ப்ராசஸ்லையும் இந்த ஐஓடி அப்படிங்கிறது இல்லாமல் ஆட்டோமேட்டே பண்ண முடியாது சார் இதை வந்து இப்படி படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இதை ஒரு செப்பரேட் கோர்ஸை எடுத்து படிக்கிறது வந்து நல்ல விஷயம் பட் கம்பியூட்டர் சயின்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது தேவை சில கல்லூரிகள் அந்த மாதிரி வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை வச்சிருக்காங்க இதில் ஒரு மூணு சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டெகிரேட்டட் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் நிறைய பேருக்கு படிக்கலாமா சார் படிக்கலாமா சார் ஏன்னா தாராளமாக இதுவும் படிக்கலாம் பிஇடெக் உங்களுக்கு கிடைக்கலங்கிற பட்சத்தில் இந்த கோர்ஸை ஒரு டாப் லெவல் இன்ஸ்டியூட்டில் படிச்சா நம்ம கவலையே கிடையாது சர்வசாதாரமாக எங்கேயோ போய் படிக்கிற ஒரு டிகிரி தான் அப்படின்னு மாட்டிங்கன்னா மாட்டிடுவீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கொடுக்கல சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற பாயிண்ட்ல நீங்கள் பார்க்கும்போது திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இதுலேயுமே எந்த டிஃபரன்ஸ் இந்த வருஷம் அது வந்து ஆக்சுவலாக சீட் வந்து இல்லவே இல்லை சிவில் இன்ஜினியரிங்ல டிஃபரன்ஸ் இல்லை எந்த சான்ஸஸ் ஜீரோ சீட்ஸ் எடுத்துட்டாங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு சீட்டு ரைஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ் சப்போர்ட்டிங் இது செல்ஃப் சப்போர்ட்டிங் இதான் செல்ஃப் சப்போர்ட்டிங் வரது எல்லாமே பார்த்திங்கனா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஆர் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனில் தான் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கும் பிரைவேட் இன்ஸ்டியூஷனில் அது இருக்காது அதுலேயும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிற பாயிண்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல எந்த ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு தெரிய வருது சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் அதே மாதிரி கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்லேயும் ஒரே ஒரு சீட் ரைஸ் ஆயிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சீட்டு வந்து ரைஸ் ஆயிருக்கு செராமிக் டெக்னாலஜி ஏசி டெக்ல இருக்கக்கூடிய வந்து ஒரு சீட் வந்து குறைச்சிருக்காங்க அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சீட்டு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நம்ம சொல்ல வரீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வரும்போது மட்டும் பார்த்திங்கன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரெண்டாயிரத்து நூற்றி எண்பத்தேழு கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பது சீட்டு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் செல்ஃப் சப்போர்ட்டிங் அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சீட் வந்து குறைஞ்சிருக்கு உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து செப்பரேட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரொம்ப அருமையான ஒரு கோர்ஸுங்கிறது இந்த கோர்ஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை ஜீரோ அப்படிங்கிறதான் இந்த டிஃப்ரென்சஸ் போன வருஷம் என்னோ அது இந்த வருஷமும் இருக்குது பேச்சலர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கேர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிலையும் முகமது சதாக் காலேஜில் வந்து ஆர்கிடெக்சர் காஞ்சிபுரத்துலேயும் வந்து இந்த காலேஜ் இது எடுத்துருக்குறாங்க ஒரு மூணு சீட் வந்து இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்குறது நமக்கு தெரிய வருது அதாவது பேச்சலர் ஆஃப் டிசைன் படிக்கலாமா சார் சிவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக பேச்சலர் ஆஃப் டிசைன் வந்து ஃபெண்டாஸ்டிக் கோர்ஸ் ஃபியூச்சரில் நல்ல ஒரு குரோத் ஸ்மார்ட் சிட்டி அந்த மாதிரிலாம் வரும்போது ரொம்ப 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 வேல்யூ உள்ள ஒரு கோர்ஸாக அது இருக்கும் தாராளமாக அது படிக்கலாம் சார் அப்படின்னா படிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது பதினாலு ஆறு போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எட்டு சீட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு ஜென்ரலாக எடுக்கும்போது தொண்ணூற்றி சீட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இருபத்தி ஏழு சீட்டு போன வருஷம் விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இது இதான் வந்து நியூ கோர்ஸ் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு புது கோர்ஸ் சூப்பர்பான ஒரு கோர்ஸ் ஆக்சுவலாக இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபாரினில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சுல வேலை செய்யும்போது இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வச்சிருக்காங்க இப்போ தான் நமக்கு வந்துருக்கிட்ட ஒம்பது வருஷம் எட்டு வருஷம் பார்த்தா இந்தியாவில் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்க பாயிண்ட்டில் வரும்போது இது ஒரு அருமையான ஒரு கோர்ஸ் சோனா காலேஜில் யூனிவர்சிட்டி கேம்பஸ் திருச்சி ராம்நாட்டில் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுவுமே கவர்மெண்ட்லேயே இது வந்து இந்த தடவை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீட் இருக்குது இது தாராளமாக நீங்கள் எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் கட்டாய இந்த கோர்ஸ் வந்து தாராளமாக எடுக்கலாம் பட் காலேஜ் எப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரமென்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பண்டி இதுவுமே ஒரு முக்கியமான கொர்ஸ் இந்த வருஷம் நல்லா இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பட் இது இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு வந்து குறைச்சிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வீல் எரிசி டிசைன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து அதாவது கவர்மெண்டில் வந்து எந்த ஒரு ரைஸும் இல்லை அப்படின்னு தெரிய வருது சிஜி கேம்ப்ஸில் போன வருஷம் இந்த வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதே சீட் அப்படி மெயின்டெயின் பண்ணுறாங்க இஎம் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சீட் குறைஞ்சிருக்கு என்ட்ரோமெண்டல் இன்ஜினியரிங்கில் ஒரு சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சண்ட்விச் ஆக்சுவலாக பிஎஸ்சி காலேஜில் இருக்குது இதுலேயுமே எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ் டிசைன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா ஒரு ஐம்பத்தோர் சீட் இதுவுமே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஈஸி கிடைக்கல சார் இது படிக்கலாமா சார் தாராளமாக படிக்கலாம் ஆனால் எந்த காலேஜில் இது இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக பார்த்துங்க நம்ம காலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்லலாம் படிக்கும் போது ஏன்னா ஹையர் அண்டு படிக்கும்போது அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அகைன் சூப்பரான ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா சோனா காலேஜில் ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் படிக்கலாமா சார் டெஃபினட்டாக நீங்கள் படிக்கலாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷில் ஒரே ஒரு சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற பாயிண்ட்டில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு சீட்டு வந்து குறைஞ்சிருக்கு ஃபுட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பார்க்கும்போது வந்து போன போனோருக்கு இந்த வருஷம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஃபேஷன் டெக்னாலஜியில் பார்த்திங்கனா ஒரு மூணு சீட்டு வந்து குறைச்சிருக்காங்க ஃபேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் வந்து வருஷம் இந்த வருஷம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஜியோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் அன்னாயிருக்கக்கூடிய சூப்பரான கோர்ஸ் எந்த கோர்ஸுமே படிக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஏன்னா என்ரோமென்டல் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து நம்ம கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கிறனால எஸ்டிஜி கோல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டை பார்க்குறாங்க புவி நம்ம பூமி நம்முடைய யூனிவர்ஸ் அப்படிங்கிற பாயிண்டில் ஸ்டடி முக்கியமாக இது வந்து பூமி பற்றி மட்டும்தான் படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்காதுன்னா நல்ல வாய்ப்பு இங்கேயும் இருக்குது அப்ராப்லாம் வேறு லெவல் சான்சஸ் இருக்குது இது படிக்கலாமா கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து போன வருஷம் இந்த வருஷம் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருக்கக்கூடிய ஒரு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது அதில் ஸ்டேட் சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக ஸோ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜிசிடி கேம்பஸில் இந்த மாதிரி இருக்குது நிறைய கேலஞ்சஸ்ல இந்த மாதிரி இருக்காங்க இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்காது சார் ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை போன வருஷம் இந்த வருஷம் அப்படியே தான் ரிமைண்டர் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜிக்கு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அதிகமாகறதுனாலையும் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கேரிடர் மாறுறனாலையும் ட்ரோன் டெக்னாலஜி நம்ம இந்தியாக்குள்ளே வரதுனாலையும் டெஃபினெட்டாக இந்த கோர்ஸுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கும் ஸோ இந்த கோர்ஸ் வந்து போன வருஷம் இந்த வருஷம் பார்க்கும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டி இது வந்து பிஎஸ்சி காலேஜில் வந்து இந்த இன்ஸ்டியூஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இருக்குது இன்டீரியர் டிசைன் எஸ்எஸ் பார்த்திங்க தியாகராஜ காலேஜில் சூப்பராக இருந்த ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இன்டீரியர் டிசைன் ரொம்ப 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 வாண்டட் இன்னைக்கு ஆக்சுவலாக அதை நான் திருப்பி சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம போகும்பொழுது ஸ்மார்ட் பில்டிங்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் போகும்போது அந்த இன்டீரியர் டிசைனிங்கும் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது ஸோ இந்த கோர்ஸ் படிக்கலாமா சார் டெஃபினெட்டாக வந்து பண்ணலாம் போன வருஷம் இந்த வருஷம் ரெண்டு சீட் அதிகப்படுத்திருக்காங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் போன வருஷம் இந்த வருஷம் சீட்டில் டிஃபரன்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ்ல வந்து பெரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி தாராளமாக இது படிக்கலாம் இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்காக இருக்குது இது வந்து அதே இதுவும் வந்து ஜிசிட்ட தான் இண்டஸ்ட்ரியல் பயோ டெக்னாலஜி எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் போன வருஷம் வந்து பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி மூணு சீட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போவுமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்ஸும் சரி எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு கோர்சஸும் சரி அதிகபட்ச ரைஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ உங்கள் ஆசைப்படி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் ஐடி அதர் அலைட் பிரான்சஸ் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ உள்ள ஒரு கோர்ஸாக தான் இருக்குது ஸோ electronic instrumentation, control In of 7. <laughs> 7. Seat so, instrumentation and கண்ட்ரோல் ஆகும் வந்துருக்கு பாருங்கள் ஸ்ரீ சாராமில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுவுமே ஒரு வேலியிடான ஒரு நல்ல கோர்ஸ் இந்த கோர்ஸை செவன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் வரது பார்த்திங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை லெதர் டெக்னாலஜியில் வந்து ஒரு சீட் அதிகப்படுத்திருக்காங்க மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் அகைன் இதுவுமே ஒரு நல்ல கோர்ஸ் தாராளமாக படிக்கலாமா சார்னா மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக இந்த கோர்ஸுமே எடுக்கலாம் மெட்டீரியல் சயின்ஸ் ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்க போகிற ஒரு கோர்ஸாக தான் இருக்குது போன வருஷம் இந்த வருஷம் அதிலேயே எது பற்றி டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் வந்து புதுசாக இந்த வருஷம் ஆட்டோமொபைல் ஆச ஸ்பெஷலைசேஷனா கொண்டு வந்திருக்காங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ் திருச்சி ஸ்ரீ வெங்கடேஸ்வர காஞ்சிபுரம் அப்படிங்கிற கேம்பஸ் இந்த ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கூட மிங்கில் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஒரு ஆறு சீட் இந்த வருஷம் வந்து புதுசாக ரைஸ் ஆயிருக்கு ஸோ இதுவுமே ஒரு நல்ல கோர்ஸ் ஆக்சுவலா பட் என்ன கேம்பஸில் படிக்கிறோம் எப்படி இருக்கு கேம்பஸ் நல்லா இருக்காங்கறதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு ஏழு அதை மெடிக்கல் எக்ட்ரானிக்ஸ்னால ஆல்மோஸ்ட் பயோமெடிக்கலுக்கு ஈக்குவலண்டான ஒரு கோர்ஸ் தான் பயோமெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆட்டோமெட்டிக் மெட்ரோஸும் படிக்கலாம் அதுக்கு இது டிஃபரன்ஸ் இருக்கு சார் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றுமே கிடையாது பேரில் தான் ஒரு மாற்றம் அது சப்ஜெக்ட்லேயே கோர்ஸ்லேயே பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது நீங்கள் படிக்கணும்னா படிச்சிக்கலாம் ஏழு சீட்டு வந்து அதிகமாக இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐம்பது சீட் குறைச்சிட்டாங்க சார் இதுதான் வந்து ஒரு கொஞ்சம் கவலைக்கடமான ஒரு விஷயம் தான் என்ன தான் அப்படி மெக்கானிக்கல் பண்ணுன்னு தெரியல ஆனால் உண்மையிலேயே மெக்கானிக்கல் தான் சூப்பராக க்ரோ ஆக போகுது பட் ஐம்பது சீட் வந்து குறைஞ்சிருக்குது இதனால் நமக்கு எதாவது பாதிக்கப்படுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது ஏன்னா மெக்கானிக்கல் படிக்கணுன்ற ஆசையை குறஞ்சு போனதுனால மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது பட் ஸ்டில் இதெல்லாம் எங்கே குறைச்சிருக்காங்க அப்படின்னா லோ லெவலில் இருக்கக்கூடிய கேம்பஸ்லாம் குறைச்சிருக்காங்க பெரிய ஹை லெவல் காலேஜஸ்லாம் அதிகமாக ஒன்றும் குறைக்கப்படலை அதனால் வந்து பெரிய எஃபெக்ட் வந்து இருக்குமான இருக்காது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அதை தான் வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட் கவர்மெண்ட் எடையில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஸோ உங்களுக்கு வந்து ஜீரோ சீட் தான் டிஃப்ரென்ஸ் மெக்ட்ரானிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை கவர்மெண்ட் கவர்மெண்ட் எடை இல்லை தாராளமாக நீங்கள் படிச்சிக்கலாம் மைனிங் இன்ஜினியரிங் அதுலேயும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை தாராளமாக நீங்கள் படிக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிங்கிற மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ் திருச்சியில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுவுமே வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து இப்போ இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஒரு டிஃப்ரெண்டான டெக்னாலஜி ஸ்மார்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே வந்து இப்போது எப்படி சொல்லுங்கள் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி வரும்போது அதை பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு கொண்டுருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல கோர்ஸ் தான் மெக்கானிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதுவுமே நீங்கள் தாளமாக படிக்கலாம் இதில் வந்து ஒரு ஐந்து அஞ்சு சீட்டு வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறது தெரியுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலசேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு வந்து குறைஞ்சிருக்குது போன ஒரு சில மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் ஒரு சீட் அதிகமாக இருக்குது மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இதுவுமே ஒரு நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலாக அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங் ஸ்பெஷலசேஷனாக போட்டுருக்காங்க இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம் சார் அப்படின்னா தாராளமாக இதுவுமே நீங்கள் மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இதுவுமே தாராளமாக எடுக்கலாம் பட் என்னென்ன போன வருஷம் இந்த வருஷம் ஒரு சீட் குறைச்சிருக்காங்க அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பட் இந்த கோர்ஸில் நல்ல கோர்ஸ் சார் படிக்கலாமா சார் கட்டாயம் படிக்கலாம் எந்த காலேஜுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க மெரின் இன்ஜினியரிங் சூப்பரான கோர்ஸ் பட் மெரைன் இன்ஜினியரிங் படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் கப்பல் ஏற முடியும் கொஞ்சம் கடினமாக நீங்கள் பண்ணணும் அதுக்கு நல்ல ஒரு லீட் கிடச்சால் மட்டும்தான் நீங்கள் கப்பலெலாம் ஈஸியாக ஒரு தடவை கப்பலை ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை எத்தனை தடவை நீங்கள் ஷிப்பில் ட்ராவல் பண்ணீங்களோ அப்பப்போ தான் உங்களுடைய வேல்யூ அதிகமாகிட்டே போகும் ஸோ இது படிக்கலாமா சார் அப்படின்னா நல்ல ஐடியா ஆரம்பத்துலேருந்தே எனக்கு மனசில் அந்த மாதிரி ஆசை இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தாராளமாக இதை படிக்கலாம் இது ஒரு சீட் ஆக்சுவலாக குறைச்சிருக்காங்க மெக்கானிக் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எந்த சேஞ்சஸும் கிடையாது மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் போன வருஷம் இந்த வருஷம் ரெண்டு சீட் குறைச்சிருக்காங்க மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் போன வருஷம் இந்த வருஷம் எட்டு சீட் குறைச்சிருக்காங்க மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் மெட்டலர்ஜி வேறு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கிற மாதிரி எஸ்எஸில் வச்சிருக்காங்க இது கவர்மெண்ட்டில் தான் இருக்குது இது எந்த டிஃப்ரென்சஸும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா மெகெட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எட்டு சீட் அதிகப்படுத்திருக்காங்க பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் குறைச்சிருக்கிறாங்க பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிற சீட்டில் போன வருஷம் இந்த வருஷம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாது ஆசிட்ஸ் மாரி பட் இதுவுமே ஒரு சூப்பரான கோர்ஸ் பெட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிறதும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட்டில் அதாவது இன்றைக்கி இன்னும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாக கல்ஃப் கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வந்து இதுக்கு அதிகபட்ச வேல்யூஸ் இருக்குது நாட் ஒன்லி கல்ஃபுங்க ஈவன் இந்தியாவிலேயுமே இது ஒரு நல்ல வேல்யூ இருக்குது இதெல்லாமே இதை நீங்கள் படிக்கலாம் ஸோ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஆர்பிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் புதுசாக வந்து இந்த விஷயம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஏற்கனவே இருந்தது இப்போ மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சீட் வந்து அதிகமாக இருக்கு உங்களுக்கு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும் பெட்ரோ பெட்ரோ கெமிக்கல் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சீட்டை வந்து குறைச்சிருக்கிறாங்க ஃபார்மசிட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து போன வருஷம் இந்த விஷயம் பெரிய டிஃபரன்ஸு இல்லை ஃபார்மசிட்டிகல் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசிடி டெக்ல வரும்னு நினைக்கிறேன் இந்த கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் கொடுக்கல உங்களுக்கு போன வச்சு அதே மாதிரி மெயின்டென் பண்ணுறாங்க ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லேயும் போன வச்சு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை பெட்ரோலியம் இன்ஜினியர் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இதுவுமே இருக்குது இந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷில் தான் இங்கேயுமே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஸோ அது மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த வருஷம் ஒரு சீட் குறைச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸ் சாண்ட்விச் அப்படிங்கிறது ஸ்பெஷலஸ்டாக சில கவர்மெண்ட் கவர்மெண்ட் எடுஸ்டியூஷன் மட்டும் தான் இருக்கும் ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கொடுக்கல பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி அகைன் ஏசி டெக்கில் தான் வந்து ஒரு சீட் வந்து குறஞ்சிருக்குது ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் வந்து அஞ்சு சீட்டு செல்ஃப் சப்போர்ட்டிங் வேறு ரெகுலர் வேறு அதுக்கு அப்புறம் போது ரெகுலரில் வந்து ஒரு அஞ்சு சீட்டு வந்து அதிகப்படுத்திருக்காங்க ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்கில் எந்த சேஞ்சஸும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இன்ல்கூடிங் ப்ளாக் டைன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா போய் படிச்சிங்கன்னா மாட்டிடுவீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் இன்டர்நெட்டை படிக்கணும் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் ப்ளாக் சைன் படிக்கணும் ஸோ உங்களால் வந்து ஹை லெவலாக யோசிக்க மட்டும் தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எடுக்கணும் இல்லைனா எடுத்துகிட்டு பேருக்காக எடுத்துட்டு பின்னாடி போய் மாட்டிக்கூடாது பட் இதுலேயும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் நூற்றி ஐம்பது சீட்டு வந்து அதிகப்படுத்திருக்காங்க இதுவும் ஒரு வரவேற்கக்கூடிய கோர்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்டில் சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து ஒரு ரொம்பவே சைபர் செக்யூரிட்டி ரெசிலன்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே பயங்கரமாக வரப்போகுது ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கலாமா சார் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் எந்த கேம்ப்ஸ்ங்கிறது மட்டும் பார்த்து முடிவு பண்ணிங்க சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் சில மட்டும் மட்டும்தான் இதை வச்சுருக்காங்க உண்மையில் இதுவும் ஒரு சூப்பர்பான ஒரு கோர்ஸ் அதாவது எந்த ஒரு மானுஃபாக்சரிங் செக்டரிலும் எங்கேயும் சரி அப்ராலையும் சரி நல்ல ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய கோர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சீட்டு வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை கம்பியூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு சீட் குறைச்சிருக்காங்க டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எக்ஸஸ்ல ஒரு சீட் குறைச்சிருக்காங்க டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில ஒரு நாலு சீட் குறைச்சு டெக்ஸ்டைலை பொறுத்தவரை டோட்டலாகவே வந்து டவுன் ஆயிருக்கு சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா போன வருஷம் இந்த வருஷத்துக்கு ஒரு சீட்டு வந்து உங்களுக்கு குறைச்சிருக்காங்க இது படிக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஜாப் இமீடியாக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக எடுத்து படிக்கலாம் நீங்கள் அதை படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் படிக்கலாமா சார் எஸ் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க கண்டிப்பாக நல்லா வந்து எய்ம் பண்ணி அடிச்சிட முடியுன்னா டெஃபினெட்டாக படிங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பத்து பர்சன்ட் ரிசர்வேஷனே இருக்குது ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இதுவும் பாருங்கள் தமிழ் மீடியத்தில் சயின்ஸ் படிக்கிறீங்களா உண்மையிலே வேறு லெவல் நீங்கள் இருக்கணும் உங்கள் திங்கிங் மைண்ட் செட்லாம் அந்தளவுக்கு இருந்தால் நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கலாம் இதுவுமே இந்த மூணுமே பார்த்திங்கன்னா தமிழக கவர்மெண்ட்டில் போய் ஈஸியாக ஜாப் வாங்குறதுக்கு ஒரு கோர்ஸாக தான் இருக்குது இதுவும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் மட்டும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இந்த கோர்ஸை படிக்கலாமா சார் உண்மையிலே கவர்மெண்ட் ஜாப் வேணும் தமிழ் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது என்னால் படித்து புரிஞ்சிக்க முடியும் நல்லபடியாக பண்ண முடியும் பட் இங்கிலீஷ் நாலேஜ் எனக்கு தெரியும் சார் அப்படிங்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் இங்கேயுமே சீட்டை குறைச்சிருக்காங்க ஸோ லாஸ்ட்டில் வரது எல்லாமே கொஞ்சம் சீட் வந்து குறைஞ்சிருக்குது ஸோ டோட்டல் அந்த ஹோல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி இரநூத்தி பதினேழு இந்த வருஷத்துலையும் போன வருஷம் பன்னெண்டு பதினோராயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஐநூ ஐநூற்றி எழுபத்தோர் சீட் இருந்தது ஸோ அந்த ஹோல் செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகிரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு சீட் வந்து அதிக அதிகமாக இருக்குது அப்போ ஆயிரத்தி நா ஆறுநூற்றி நாற்பத்தாறு பேருக்கு புதுசாக வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணு அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுது ஓகே நான் இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு கிடைக்குமா சார் எஸ் இத்தனை பேருக்கு கிடைக்கப்போகுது பட் எந்த காலேஜில் நீங்கள் படிக்க போகிறீங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க எப்படி சாய்ஸ் ஃபீல் பண்ணணும் இந்த மாதிரி டவுட் இருக்குதா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படிங்க நம்பர் கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக பேசுவோம் உங்களுக்கான அந்த டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன் நல்ல காலேஜ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் நல்ல பிரான்ச் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் சாய்ஸ் ஃபில்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் தயவு செய்து உங்களுடைய பாஸ்வேர்டையோ உங்களுடைய இதையோ நான் எப்பவுமே கேட்க போகிறதில்ல இல்லை யாருக்கும் கேட்கவும் மாட்டேன் ஐடியாஸ் அண்ட் மட்டும் மட்டும்தான் கொடுப்போம் நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் ஃபில் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க தொடர்ந்து பேச மனிதர்கள் உங்களோட சொல்லுடைய இணையத்திலும் இதயத்திலும் ப பாய் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ